இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த புதிய பென்ஷன் திட்டம் ரத்து செய்ய வேண்டும், பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். பேப்பர்லெலாம் பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது பெண்கள் பிரச்சனைகள் நிறைய நடக்கின்றது, அடிதடி கொலை கொள்ளை பலாத்காரம் இதெல்லாம் நடைபெறுகின்றது, இதெல்லாம் பாதுகாப்புக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். விவசாய கடன் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும், விவசாய கடன் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணிவிட்டு இந்த ஆண்டு என்னன்னு கணக்கெடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் நிவாரணம் வாங்கி கொடுக்க முடியும். தமிழக பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வரியெல்லாம் சலுகை பண்ணி கொடுத்தாங்களா, இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 18% வரின்றது மக்கள்கிட்ட திணிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க, யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏ யோசனை பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வரியை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா நமக்கு வியாபாரிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அனைத்து விதமான கடன்களையும் வந்து தள்ளுபடி செய்யணும், குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்குங்கிற முறையில் உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்புங்கிறத எதிர்பார்க்குறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.